அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஓஏ அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் சரியா ஸோ இந்த சிஓஏ என்ற அந்த வார்த்தை மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியுது பட் அதோடய யூஸஸ் வந்து என்னென்னு தெரியல ஸோ நான் சிஓஏ கிளாஸஸ் முடிக்கணுமா சிஓஏ கோர்ஸ் முடிக்கணுமா சிஓஏ சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்ற அந்த கேள்விகள் நிறைய நான் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கமெண்ட் செக்ஷன் மூலமாகவோ ஃபோன் கால்ஸ் மூலமாகவோ நிறைய நான் கேட்டிருக்கேன் ஸோ சிஓஏ அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இது வந்து சிஓஏ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் அது சரிங்களா ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸில் எவ்வளவோ கோர்ஸ்லாம் இருக்குது சரியா டேலி அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது பட் இந்த இது வந்து பேசிக் கோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இது வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சரியா ஸோ அதுதான் அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரைவேட் செக்ஷனில் வந்து எவ்வளோ விதமான கோர்சஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சரிங்களா ஸோ அதுதான் இது இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அதோடய யூஸர் சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நெசசரி கண்டிப்பாக இது தேவை இதே ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கெல்லாம் இது வந்து தேவை சரிங்களா ஸோ எந்த காரணத்துக்காக ப்ரைவேட் ஜாபுக்கு இது சுத்தமாக தேவையே இல்லை அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க பட் கவர்மெண்ட் ஜாபில் மட்டும் அதுவும் மேக்ஸிமம் வந்து டைப்பிஸ்ட்டு சரிங்களா ஸோ நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிஓஇ சர்டிவிட்டி எதிர்பார்ப்பாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மிஷினில் டைப் பண்ணுவீங்க நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணும்போது அது அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணும்பொழுது அந்த சிஸ்டத்தில் வந்து அதை நீங்கள் ச டைப் பண்ணதெல்லாம் சேவ் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா அந்த டாக்குமெண்ட்டை வந்து பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணுறீங்களா ஸோ அந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சிஓஏ கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு ஜாப் உங்களுடைய ஜாபை பொறுத்த தெரியும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து சேமாக ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணும் சார் இன்றைக்கெல்லாம் எல்லாேருக்கும் ஆஃபீஸ் உண்டு இன்றைக்கி லீவ் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் தான் வந்து டைப்பிஸ்டாக ஸ்டார் உங்ககிட்ட தான் அந்த ஜாப் கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணோம் மெயில் மேட்ச்சு யூஸ் பண்ணி அது எல்லாத்துக்குமே சேமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இந்த ஒரு சில காரணங்களுக்காக இந்த ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து சிஓஏ அப்படின்ற அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் சரியா ஸோ சிஓஏ அப்படின்றது வந்து நாலேஜ் கெயின் அப்படிலாம் அப்படின்னா அது வந்து இப்போது ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா மற்ற கோர்ஸ்ல வந்து சிஓஏன்றது வந்து கொஞ்சம் ஈஸியான கோர்ஸ் தான் சரிங்களா ஸோ இது கஷ்டமானதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து ஸோ நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ இது எதுக்காக சார் என்ன இது அவசியம்மா அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ யாருக்கு அவசியம் அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ஒரு பதிவு தான் இது ஸோ நான் என்ன சொல்ல வந்த விஷயங்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண இந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் சரியா ஸோ இதுதான் ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நெசசரி ஸோ அதே போல் ஜாபுக்கு போன உடனே வந்து அந்த கோர்ஸ் வந்து இருக்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது அது வந்து குறிப்பிட்ட பெரிய டைம் கொடுப்பாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர் கொடுப்பாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் டூ இயர்ஸ் கொடுப்பாங்க சரியா ஸோ மேக்ஸிமம் வந்து டூ இயர்ஸ்ன்றது வந்து டைமு ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொடுப்பாங்க சரியா ஸோ அது மட்டும்தான் தான் வந்து ஆகும் மற்ற அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டாலே போதும் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம் நம்ம ஒரு முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் கூட ஜாப் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு கூட ஆகும் ஜாப் போகிறதுக்கு பட் அந்த மாதிரி ஏஜில் ஜாப் போனீங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப சிஓஏ உட்காந்து படிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களை சொல்லி கொடுக்குற போல இருக்கும் சரியா ஸோ அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் அது பயன்படாது ஓகே நண்பர்களே ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ சிஓஏ கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ